எல்லாருக்கும் வணக்கம். மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீ ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டாரு விக்ரம் சார் வரைக்கும் பேசுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, தெய்வ திருமகள், மகன் மகள் எல்லாம் மாறி இப்போ கடைசியாக அவங்களா ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க தெய்வ திருமகள்னு. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபிலிம் இன் அவர் கரியர், எங்கள் டீமோட கரியரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்னு நினைக்கிறேன். இந்த படம் எங்களுக்கு வந்து வெரி க்ளோஸ் டு ஹார்ட், எங்கள் எல்லாருக்கும் ஸோ ஸ்பெஷல் ஃபார் தி ஃபிலிம். இப்போது ரீசெண்டாக என்னென்னா மீடியா எழுதிட்டு இருந்தாங்க இந்த படம் வந்து இன்னும் போகல, இன்னும் நிறையா விஷயம் இருக்குது, போயிடல, அப்படிலாம் கிடையாது. நாங்கள் படம் ரெடி ஆகலை, படம் ரெடி ஆகிட்டு ரிலீஸ் பண்ண அனௌன்ஸ் பண்ண தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே மீடியா வந்து கொஞ்சம் ஐ திங்க் பீப்புள் ஸ்டார்ட் டாக்கிங், ஏன் படம் ரிலீஸ் ஆகலை அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு உண்மையான காரணம் வந்து படம் ரெடி ஆகலை, அதான் பிகாஸ் எங்களுக்கு சிஜி ஒர்க் கொஞ்சம் வர வேண்டியது இருந்தது, அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வி வாண்டட் டு டேக் திஸ் ஃபிலிம் குளோபலி. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ திங்க் சைலண்டாக தாங்க எங்களுக்கு, பிகாஸ் யூ டேக்கிங் த பைட்ஸ். ஓகே ஓகே, ஐல் வெயிட். ஹலோ, செக் செக். ஓகே, வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம் நாங்கள் நினச்சது என்னென்னா இந்த படத்தை குளோபலாக கொண்டு போகணும். நாங்கள் படம் முடித்தப்புறம், படம் பார்த்தப்பறம் நாங்கள் நானும் விக்ரம் சார்லாம் பார்த்தப்போம் இந்த படம் இந்த படத்தை எப்படி குளோபலாக கொண்டு போக போகிறோம். ஸோ அது ஐ திங்க் த பெஸ்ட் திங் ஹேப்பன் இஸ் யூடிவி கமிங் ஆன் போர்டு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் தனஜெயன் சார் எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி ஐ திங்க் ஹியாஸ் கிரேட் ஃபைத் ஆனர்ஸ் எம்எல் விக்ரம் சார் மேலேயும் எங்கள் டீம் மேலேயும் ரொம்ப ஃபைத் வச்சு இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு பார்க்காம சைன் பண்ணாங்க. ஐ திங்க் வி ஆர் வெரி ஆனர்ட் ஃபார் தட் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஜென்யூன் ஃபிலிம், ஒரு ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப ரொம்ப நேர்மையாக அந்த படத்தை எடுத்துருக்கோம் நாங்கள். அந்த அந்த ஒரு கடின உழைப்பு இருக்குது இந்த படத்தில், அதுக்கான மரியாதை தான் அந்த தனஜெயன் சார் கொண்டு வந்தாங்க. யூடிவி கம்மிங் ஆன் போர்ட், ஐ திங்க் இந்த படத்தோட பெஸ்ட் விஷயம் நினைக்கிறேன், நடந்த விஷயம் எங்கள் எல்லோரும் சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்கில், அவங்க படத்தை கொண்டு போகிற விதம் எங்களுக்கு ரொம்ப பெருமிப்பை ஏற்படுத்துது. அவங்க வந்து தமிழ் ஆடியன்ஸ், தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் இந்த படத்தை பார்க்க வைக்கணுன்ற அளவுக்கு ஒரு மார்க்கெட்டிங் கொண்டு போயிட்டுருக்காங்க, ஸ்ட்ராட்டஜி கொண்டு போயிட்டுருக்காங்க. தனஜெயன் சார் பிளேயிங் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ வெரி 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 ஹாப்பி. ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஒரு படம் எடுத்தால் மட்டும் போதாது, அது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அந்த பொறுப்பை வந்து யூடியூப் எடுத்துகிட்ருக்காங்க, அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். எங்களோட ஆசிரியர் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி என்னோடய டீம் கண்டிப்பாக நீரோஷா சார் வரல இன்றைக்கி, இஸ் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். விஷ்லா வந்து ஒரு எங்கள் நாங்கள் வி ஆல்வேஸ் பிலீவ் ஒன் திங், ஸ்கிரிப்டுக்கு என்ன தேவையோ அது மாதிரி கேமரா இருக்கணும்னு, ஆங்கிள்ஸோ கேமரா மூமெண்ட்ஸ் இருக்கணும்னு. இந்த படத்தை அதான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒரு பயங்கர படத்தை ஜிமி ஜிப் யூஸ் பண்ணது ரெண்டு நாளாக யூஸ் பண்ணியிருக்கோம் படத்தில். ஸோ ஆல்மோஸ்ட் வாட் இஸ் நீட் ஃபார் திஸ் ஃபிலிம் அதை நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஐ திங்க் நீரோ சார் என்ன பிரில்லியன்ட் ஜாப், படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த படத்தில் வந்து ஜிவியோட மியூசிக் ரொம்ப ஸ்பெஷல். ஜிவி எல்லா படத்தையும் நல்லா மியூசிக் போடுவார், பிகாஸ் அது புதுசான விஷயம் கிடையாது. ஜிவியோட மியூசிக் வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டர், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். ஜிவி இஸ் ஜிவியோட மியூசிக் இந்த படத்தில் ஒரு கேரக்டர். இப்படி இப்படி விக்ரம் சார் கேரக்டரோ, அனுஷ்கா ஒரு கேரக்டரோ, அம்லா ஒரு கேரக்டரோ, சாரா ஒரு கேரக்டரோ, அது மாதிரி ஜிவியோட மியூசிக் இந்த படத்தில் ஒரு கேரக்டர். ஸோ அதை கூட விட மாட்டாங்க. ஸோ ஷீ டோன்ட் கேர் ஃபார் எனி திங், ஷீ வாண்ட்ஸ் டு ஜாப் பர்ஃபெக்ட். ஐ திங்க் வில் கீப் கோயிங் ஆன் லைக் திஸ். தேங்க்ஸ் தீபாலி ஃபார் வண்டர்ஃபுல் கான்ட்ரிபியூஷன். லைக் திஸ் வி ஹவ் மெனி டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் யூனோ சவுண்ட் ப்ரொடக்ஷனில் ராஜ்கிருஷ்ணன், எவ்ரிபடி ஹஸ் டன் தர் பார்ட். ஐ திங்க் வி ஆல் டன் அ ஜென்யூன் எஃபர்ட் தான் சொல்லணும். இந்த படத்தோட சோல் ஐ திங்க் சொல்லணும். விக்ரம் சார் நான் கண்டிப்பாக வரேன். இந்த படத்தில் வந்து எல்லாருமே கேரக்டர்ஸ், ஐ திங்க் எவ்ரிபடி. ஃபர்ஸ்ட் ஐ கம் டு அம்லா பால். அம்லா பாலில் வந்து மைனாக்கு அப்புறம் ரொம்ப புதுசு ரோல் பண்ணியிருக்காங்க, ஒரு புதிய ரோல் இது. அவங்களோட வயசு தாண்டி ஒரு ரோல், ஒரு மெச்சூர்டான ரோல் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஷீ டன் அ ஃபேபுலஸ் ஜாப். ஐ திங்க் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அவங்களோட. ஐ திங்க் ஷீ இஸ் ஐ கேன் கம்பேர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ரீசெண்ட் டைம்ஸில். ஐ திங்க் ஷீ கோன் டு கோ பிளேசஸ் டெஃபினட்டாக. அதுக்கப்புறம் சந்தானம், சந்தானம் சார்னு சொல்லவே வேணாம். இன்றைக்கி இருக்க ஐ திங்க் ரூலிங் த காமெடி இந்த படத்தில் வந்து இஸ் நாட் காமெடி மட்டும் பண்ணல. ஐ திங்க் ஐ கேன் ரிட்டம் நெக்ஸ்ட் நாகேஷ் சார் மாதிரி. வாட் இஸ் த பெஸ்ட் ஆக்டர் குவாலிட்டி என்னென்னா எமோஷனாக ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் நினைக்கிறேன். அதாவது ஹியூமர் எமோஷன் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே இந்த படத்தில் வந்து உங்களை அளவு வைப்பார், சிரிக்கவும் வைப்பார், அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்காரு சந்தனம். அவருக்கும் புது டைமென்ஷன் கிடச்சிருக்கு இந்த படத்து மூலிமா. ஐ திங்க் ஒன் ஆஃப் ஐ திங்க் ஒரு ஜென்ரேஷன் மாறும் ஒரு கட்டத்துலையும். ஐ திங்க் அடுத்த தலைமுறைக்கான ஆர்டிஸ்ட் தான் சந்தனம் சார். இது என்ன ஃபேபுலஸ் ஜாப், லாட் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் இட் சைட் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அனுஷ்கா, அனுஷ்கா ஃபஸ்ட்டு கேட்கும்போது எல்லோரும் கேட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர் கேட்டாங்க எத்தனை சாங் இருக்குது, எத்தனை கிளாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் ப்ரொடியூசர் சொன்னது நோ, அவர் வருத்தமாக சொன்னாரா சந்தோஷமாக சொன்னாரான்னு தெரியல, அது சொன்னது நோ தான். அந்த படத்தில் அந்த மாதிரிலாம் எதுவும்
We don't disappoint anyone. It's a very, very clean film. It's not any folk song or Anushka Admarikla. Anushka Vandu played as a role. Or a very, very strong and powerful Manikanga. In the Parathal Vandu, I think now shooting Manamoda first one, Anushka signed Manamoda. எனக்கு கொஞ்சம் சாய்க்கிறது என்னென்னா அனுஷ்கா செட் ஆவாங்களா இந்த படத்துக்கு அவங்களுக்கு ஒரு இமேஜ் வேறு மாதிரி இருக்குது பிகாஸ் பாட் வெரி பவர்ஃபுல் இன்டென்ஸ் கேரக்டர் பண்ணுறாங்க நிறைய படத்தில் ஹியூமர் பண்ணுறாங்க படத்தில் நிறையா ஒரு இன்டென்ஸாக ரோல் பண்ணுறாங்க செட் ஆவாங்களான்னு ஃபஸ்ட் நாள் செட் வரும்போது நம்ப மாட்டிங்க வந்து உட்காந்தாங்க உட்காந்துட்டு அந்த ரோலை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பர்ஃபார்ம் பண்ண விதம் நாங்கள் எல்லோரும் இன்க்ளூடிங் ஃபிலிம் சார் கிளாப் தட்டினோம் எல்லோரும் அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சு ஓகே ஷீஸ் கோயிங் டு ரூல் த ஃபிலிம்னு நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஷீஸ் தட் பவர்ஃபுல் ஆக்ட்ரஸ் நான் ஒர்க் பண்ணதால சொல்கிறேன் வெரி ஜென்யூனாக சொல்கிறேன் அன்டவுட்டபிளி தேர்ஸ் ஒன் ஸ்மால் கிட் இஸ் இந்த ஃபிலிம் சாரான ஒரு குழந்தை நாங்கள் லான்ச் பண்ணுறோம் எப்படி மெட்ராஸ் பண்ணுறதுல ஏமி எப்படி அட்ராக்ட் பண்ணாங்களோ இந்த படத்தில் சார் எல்லாரும் அட்ராக்ட் பண்ணுவாங்க நம்புகிறேன் பிகாஸ் நான் வந்து விக்ரம் சார் இந்த கதையை கேட்டப்புறம் அந்த குழந்தை யார் அந்த குழந்தை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கேன் நான் ஒன்றே ஒன்று சொன்னேன் விக்ரம் சார் சார் அந்த குழந்தை பிறந்திருப்பா போய் தேடணும் அவ்வளோதான் போகும் அதான் நடந்தது நான் அந்த குழந்தை தேட ஆரம்பித்தேன் இந்த குழந்தைய வந்து 1.5 வயசுலேருந்து எனக்கு தெரியும் 1.5 வயசில் வந்து இந்த ஒரு ஆடில் நான் ஒரு ஆடிஷன் பண்ணேன் அந்த ஆடில் நான் நடிக்க வச்சேன் அப்போ தான் ஃபஸ்ட் ஆட் அந்த பொண்ணுக்கு 1.5 வயசில் அது பேர் சாரா அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி அவள் வந்து ஒரு டாப் மாடலாக இருக்கா பாம்பேயில் ஷீஸ் மோர் தென் ஒரு ஆக்ட்ரஸோட சார்ஜ் சம்பாதிச்சிருக்கு பொண்ணு அந்த பொண்ணை ஒரு நாங்கள் 2 மாதம் கூட்டிகிட்டு தமிழ் படத்துக்காக கொண்டு வந்தோம் என்ன விஷயம்னா இல்லை சார் நானும் ரொம்ப பிரேஃபாக தான் இருக்குது பிகாஸ் நான் மெட்ராஸ் பண்ணோட ரிலீஸ் ப்ரமோஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார் அந்த கதை ரிலீஸ்னு சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க அந்த கதை வந்து அமெரிக்காவில் வந்து கதை கேட்டாங்க கதை கேட்டு ஜஸ்ட் இட்டு 1-2 ஹவர்ஸ் டைம் இந்த படம் நான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த கதையோட கருவு மட்டும் தான் எனக்கு இருந்தது அந்த கதையும் டெவலப் பண்ணல இல்லை சார் எனக்கு ஒரு 10 டேஸ் டைம் என்ன சார் அப்படின்னு சொல்லி நான் போய் எழுத ஆரம்பித்தேன் அந்த கதையை மெட்ராஸில் ப்ரொமோஷன் போயிட்டுருக்கும்போது எழுதி கொண்டு வந்து நான் திருப்பி அவட்டும் நான் அந்த கதையை சொன்னேன் யூ வாஸ் ஸோ த்ரில் எக்ஸைட்டட் நான் பார்க்கும்போது ராவன் கெட்டப்பில் இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து சாரை பார்க்கும்போது நான் சொன்னேன் ஒரு சார் எனக்கு இந்த கேரக்டருக்கு கொஞ்சம் உடம்பு எல்லாம் சார் பெட்டராக இருக்கும்னு நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு வீட்டுக்கு நான் வீட்டுக்கு போய் அந்த சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வரும்போது சார் ஃபோன் பண்ணுறாங்க உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ கிலோ குறைக்கணும் அப்படின்னு எவ்வளோ எப்படி இருக்கணும்னா சார் தின்னாக இருக்கணும் சார் இந்த கேரக்டர் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் பிகாஸ் சொல்லும்போது நான் பேசும்போது மூச்சு வாங்கிட்டு இருந்தது என்ன என்ன எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னாங்க ட்ரெட்மில் ஓடிட்டு இருந்தாங்க அண்ட் யூ டோன்ட் பிலீவ் நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கும் நான் கதை சொன்னதுக்கும் ஒரு 45 டேஸ் டிஃப்ரென்ஸ் இருந்தது யூ ரிடியூஸ் 10 kgs ரிடியூஸ் பண்ணாங்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக கொண்டு வர முடியும் எனக்கும் தெரியல ஒரு 10 kgs ரிடியூஸ் பண்ணாங்க ஆல்மோஸ்ட் சாரி 8-9 kgs ரிடியூஸ் பண்ணாங்க இட் வாஸ் இந்த கிராஷ் டயட் அண்ட் இட் வாஸ் இந்த ஒர்க்கிங் அவுட் ஹெவிலி இது இது மட்டும் இல்லை ஃபிசிக்கலாக அது கோத்ரூ பண்ணாங்க இந்த கேரக்டரேஷன் எப்படி அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வந்து ஒரு எப்படி போய் பண்ணலான்னு சொல்கிறேன்னா வி வாண்ட் டு கோ அண்ட் சி த ரியல் பீப்புள் எப்படி இருக்கும் எப்படி இருப்பாங்க இவங்க ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த ரிட்டையர்ட் பீப்புள் என்ன அப்படின்னா ஐ ஜஸ்ட் ஷேர் வித் யூ பிகாஸ் உங்களுக்கு தேவை முதல்ல பட் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த மென்டல் ரிட்டையர்ஷன் என்ன அப்படின்னா டெக்னிக்கல் டேர்மில் த பீப்புள் ஹூ ஆர் லெஸ் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் அதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் பெருசாக இருக்காது தென் தே கான் கோப் அப் வித் சோஷியல் என்விரான்மெண்ட் அதாவது சமூகம் சார்ந்து இருக்கா இல்லாதவங்களாக இருப்பாங்க ஸோ இது ரெண்டு விஷயம் தான் ரிட்டையர்ஷன் அதாவது ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க சோஷியலாக ரொம்ப ஃபஸ்ட்டு சேலஞ்சாக தான் தமிழ் சினிமாவில் ஸ்லோனா லேக் ஸோ ஃபஸ்ட் எடுத்து சொல்லுவாங்க ஓ படம் லேக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ இதை நீங்கள் ஓவர் கம் பண்ணும் அதான் பெரிய சேலஞ்சாக இருந்தது படத்தில் எனக்கு ரொம்ப ரெண்டு பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன் என்னோடய கரியரில் நான் தொடர்ந்து பண்ணணும் ஆசைப்படுறது நினச்சது கொச்சின் அனிஃபா சார் அவர் இல்லை இன்னைக்கு ரொம்ப இந்த படத்தில் நான் இருந்தால் கண்டிப்பாக இருந்திருப்பார் அவருக்கு அவர் ரோல் உருவாக்கியிருப்பேன் நான் அப்படின்னு சொல்ல முடியாது பிகாஸ் நீங்கள் எப்படியும் நினைக்கலாம் அவங்கள கொச்சின் அனிஃபா சார் அதே மாதிரி தான் நாசர் சார் நாசர் சார் வந்து ஐ திங்க் நான் பொய்சில் படத்தில் தொடர்ந்து வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் கேட்பாங்க ஒவ்வொரு படத்துலையும் எங்களை சேலஞ்ச் ஜாஸ்தியாக இருக்கும் அவர் என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் இன் இந்தியா ஐ கேன் ரெக்கமெண்ட் எனி எக்ஸ்டென்ட் நீங்கள் என்ன கொடுத்தாலும் பண்ணுவார் இந்த படத்துலையும் கலக்கியிருக்காங்க நாசர் சார் நாசருக்கும் விக்ரம் சாருக்கும் டக் ஆஃப் வார் தான் செகண்ட் ஆஃப்ல படமாக இருக்கும் அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப பயங்கரம் ஒர்க் அவுட்டாக இருக்குது அந்த கெமிஸ்ட்ரி அவங்க ரெண்டு பேருக்கும் ஓகே மெட்ராஸ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் கொஞ்சமாக க்ரோ ஆகணும் அதை ரொம்ப ஆசைப்பட்றேன் என்ன திருப்பி திருப்பி மெட்ராஸ் பட்டினம் அப்படின்னு நான் ஒருத்தர் மறக்க ட்ரை பண்ணுறேன்னா மெட்ராஸ் பட்டினம் இல்லாமல் இப்போ தெய்வ திருமகள் விஜய் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் இந்த படத்தோட பேராக தான் இருக்குன்னு ஆசைப்பட்றேன் பிகாஸ் ஃபஸ்ட் படம் வரும்போது அதை பற்றி கூப்பிட்டுருந்தாங்க செகண்ட் படமும் அதை கூப்பிட்டுருந்தாங்க மெட்ராஸ் பண்ணணும் மெட்ராஸ் அது வேண்டாம் பிகாஸ் எவ்ரி ஃபிலிம் ஐ வாண்ட் டு க்ரோ சம் எக்ஸ்டென்ட் இந்த படத்தில் ஒரு விஷயம் நான் கற்றுட்ருக்கேன் ஒரு சின்ன க்ரோவாக இருக்கேன் அதுதான் ஆசைப்பட்டேன் இந்த படத்தை பார்க்கும்போது தனஞ்சன் சாரும் ஜீவியனை சொன்ன விஷயம் அதுதான் க்ரோ ஆகிருக்கீங்க எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம் அதுதான் மெட்ராஸ் பண்ணதோட பெட்டர் ஃபிலிமாக பண்ணணும் அதுதான் எனக்கு சேலஞ்சாக இருந்தது
போயிஸில் படம் பண்ணும்போது அதோட பெட்டர் ஃபிலிமாக பண்ணணும்னு போய் மட்ராஸ் பண்ண போனேன். ஸோ இந்த படம் அப்படி தான் ட்ரை பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கணும் நம்புகிறேன். வி ஆர் ரிலீஸிங் த ஃபிலிம் அண்ட் யூடிவி மோஷன் பிக்சர்ஸ். நாங்கள் படம் பார்த்த பிறகு எங்களுக்கு வி ஆர் ஸோ த்ரில்டு, இட்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம். தமிழ் சினிமாவில் ஒரு மைல்ஸ்டோன் படமாக இருக்கக்கூடிய படம், இருக்க வேண்டிய படம், அண்ட் இருக்க போகிற படம். நீங்கள் அனைவரும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபால்ஸ் ப்ராமிசஸோ இல்லை போஸ்டிங்காகவோ இல்லை, இட்ஸ் அ ரியல் கான்ஃபிடென்ஸ் ஆஃப்டர் சீயிங் த ஃபிலிம். அதாவது படத்தை பார்த்த பிறகு நாங்கள் வந்து டூ டேஸ் முன்னாடி விக்ரம் சார் அண்ட் என்னுடைய ஃபேமிலி, ப்ரொடியூசருடைய ஃபேமிலி, ஜிவி சாருடைய ஃபேமிலி அண்ட் நீரோஷா ஃபேமிலி, விஜய் ஃபேமிலி, எல்லாரும் வந்து நாங்கள் படம் பார்த்தோம். ஃபஸ்ட் காப்பி ஃபைனல் காப்பி வந்துட்டு வி ஆர் ஸோ த்ரில்டு. படம் முடியும் போது ஒரு 1 o'clock, பட் ஆல்மோஸ்ட் டில் 4 o'clock எல்லோரும் தியேட்டர்லேயே இருந்துட்டு அந்த இந்த படம் எப்படி இந்த மாதிரி ஒரு உருவாச்சு, இந்த படம் இந்தளவு மனசை பாதிச்சிருக்கு, இது எப்படி உருவாச்சிருக்கு, எப்படி வந்திருக்கு அப்படின்றத பற்றி டிபேட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். இவ்வளோத்தளவு வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆஸ் யூஷுவல் விஜய் வந்து சைலண்ட், பிளஷிங் ஒன்லி, ஈ நெவர் செட் ஹவ் ஈ தாட் அபவுட் திஸ் கேரக்டர். விக்ரம் சாரோட ஆக்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஒரு ஆக்டிங். அண்ட் இட்ஸ் நாட் அபவுட் இந்த அவார்டுக்கெல்லாம் நீங்கள் போயிடாதீங்க, அது இதில் அது பர்பஸ் இல்லை இதில். இட்ஸ் அபவுட் யூனோ ரியலி லிவிங் த கேரக்டர் ஆஃப் வாட் த ஃபிலிம் இஸ் ஆல் அபவுட். அது வந்து ட்ரூலி இஸ் டன் இட். அண்ட் அந்த படம் வந்து ஒரு இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயினர். என்ன ரீசெண்டாக கேட்கும்போது நான் சொன்னது வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயினர், இட்ஸ் நாட் அ சீரியஸ் ஃபிலிம். இட்ஸ் அபவுட் எ பர்சன் யூனோ ஆஃப் அ பர்டிகுலர் மென்டல் ஏஜ் அண்ட் அவருடைய வாழ்க்கை, அவருடைய லவ் அண்ட் அவருடைய வாட் யூ கால் அன்கண்டிஷனல் லவ் டு த பீப்புள் அண்ட் ஹவ் ஹி கோஸ் அபவுட் லீடிங் இஸ் லைஃப். அண்ட் அவருடைய ஒரே குறிக்கோள் அவருடைய பொண்ணை வந்து சிறப்பாக வளர்க்கணுன்றது தான். அவருடைய அந்த வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஏன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட்ஸ்னா ஜஸ்ட் ஃபார் பியூர் காமெடி சேக்கார காமெடி இல்லை, ஒரு ரியல் சுச்சுவேஷனல் காமெடியோட சந்தானம் வந்து இந்த காமெடி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார். கம்ப்ளீட்டாக படம் ஃபுல்லாக பயங்கர லாஃப்டர். நாங்களாம் இது வந்து இந்தளவு வந்து ஒரு இன்டென்ஸ் படத்தில், சீரியஸ் படம்னு சொல்லாதீங்க, இன்டென்ஸ் படத்தில் இவ்வளோத்தரம் ஒரு காமெடி எலிமெண்ட், என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட்ஸ் கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கு சந்தானம் இஸ் டன் பிரில்லியன் ஜாப் இன் திஸ். அது பிறகு நீங்கள் அனுஷ்கா எடுத்தீங்கன்னா அனுஷ்கா ரோல் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். இட்ஸ் அ இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ செகண்ட் ஹாஃபில் வந்து இட்ஸ் அ பேரலல் ரோல் ஆஃப் அனுஷ்கா. ஷீ ட்ராவல்ஸ் ரோட் த ஃபிலிம் வித் விக்ரம் சார் அண்ட் சச் அ வண்டர்ஃபுல் ஆக்டிங் பை த என்டையர் குரூப். அவர் மட்டும் இல்லை, நாசர், எல்லாருமே, அம்லாபால், அம்லாபால் இஸ் அ வெரி சிக்னிஃபிகண்ட் கேரக்டர் அண்ட் அமாங் ஆல் சாரா அந்த ஒரு கிட்டை வந்து ரொம்ப நல்லா பிரமாதம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஹைலைட் நீங்கள் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக ஐல் சே த சாங்ஸ் அண்ட் த ரீ ரெக்கார்டிங் பை ஜிவி. இட்ஸ் அ ரியலி ரியலி அவுட்ஸ்டாண்டிங். இந்த படத்தில் வந்து ரீ ரெக்கார்டிங்காகவே நம்ம திருப்பி திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு படம். அவ்வளோ அற்புதமாக ரீ ரெக்கார்டிங்கில் ஒரு பிரமாதமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஜிவி. அண்ட் சாங்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் கேமரா ஒர்க் அண்ட் யூனோ எடிட்டிங் எல்லாருமே டெக்னீஷியன்ஸ் எல்லாம் பிரமாதம் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கோட் பி ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் மைல்ஸ்டோன் ஃபிலிம்ஸ் ஃப்ரம் விஜய். மதராஸ் பட்டணத்தில் நம்மளெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ண விஜய் இந்த படத்தில் ஒரு பிரமாதமான ஒரு படமாக எமோஷ்னலாக எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி, அதே சேம் டைம் என்டர்டெயின் பண்ணி மக்களை வந்து நல்ல ஒரு என்டர்டெய்னராக ஒரு படமாக அவர் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. இட்ஸ் கோன் பி அ பிரில்லியன் ஃபிலிம். யூடிவி இந்த ரியலி ப்ரவுட் டு பி அசோசியேட்டட் வித் திஸ் ஃபிலிம் அண்ட் வி ஆர் கம்ப்ளீட்லி டேக்கன் த ஃபிலிம் அண்ட் மார்க்கெட்டிங் இட் அக்ராஸ் த கண்ட்ரி. இந்த படம் வந்து 15 July வி ஆர் டைரக்ட்லி ரிலீஸிங் த ஃபிலிம் இன் ஆல் தியேட்டர்ஸ். இந்த படம் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு எங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸில் இந்த படம் வி டோன்ட் வாண்ட் டு டிபெண்ட் ஆன் எனி டிஸ்ட்ரிபியூட்டர், வி ஆர் ரிலீஸிங் இட் ஒன்லி த்ரூ தியேட்டர்ஸ் directly all across the you know state and India. We are releasing through theaters and naangle direct a theater hire panni naanga vandu we are completely releasing it because we know this film has to be released in a massive manner and the distributor nu oru idu pombodu avangalukku irukra expectation vera maari irukum adha nama meet panna mudiyada pachathil vandu nama correct ana distribution pannama indha padam pramadama reach aavandradhala naanga panittirukom. This film is going to be you know widely marketed and already every media naanga cover pannirukom full publicity wise. அந்த படம் பிரமாதமான பப்ளிசிட்டியோட அண்ட் உங்களுடைய ஆதரவோட முக்கியமான விஷயத்துக்கு இந்த படத்துக்கு இப்போ லாஸ்ட் 1 week எல்லாருமே நிறைய ரைட் அப்ஸ். பட் ஐ வாஸ் குவைட் இம்ப்ரெஸ் சம் ஆஃப் த ரைட் அப் விச் கேம் இன் நேஷனல் டெய்லிஸ் லைக் இந்து அண்ட் அதர் பேப்பர்ஸ், டெக்கன் அண்ட் ஆல் த பேப்பர்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அண்ட் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஆல் த பேப்பர்ஸ் டு ரைட் டாக் அபவுட் ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் கமிங் இன் தமிழ் சினிமா. உங்களுடைய ஆதரவு வேண்டும், அதுக்காக இந்த ஒரு ப்ரெஸ் மீட், இந்த ஒரு சிறப்பான படத்தை மக்கள் மத்தியில் இன்னும் பிரமாதமாக கொண்டு செல்லணும்னு உங்களெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.